இன்றைய தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால் சாபங்கள் சாபங்கள் ரீதியான விஷயங்கள் நிறைய பேர் கேட்குறது உண்டு என்ன இத்தனை பேர் இதெல்லாம் கேட்குற பதிவுகளை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டே வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் சாபங்கள் ஒருத்தவங்க போகும்போதே ஒரு ஒருத்தவங்க திட்டிடுவாங்க திட்டிடுவாங்கன்னா இப்படி இருக்குது அப்படி இருக்குது அந்த நெகட்டிவான வேர்ட்ஸ் வேணாங்கிறதுனால சொல்கிறேன் அந்த மாதிரி விஷயங்கள் சில பேர் குடும்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா தப்பான ஒரு இதில் உள்ளது இருக்கும் பித்ருக்கள் சாபங்கள் இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வகை வகையாக வரக்கூடிய அதாவது வழி வழியாக அதாவது பரம்பரை பரம்பரையாக சில பெண் தோஷங்கள் உண்டு உண்டுங்க அதாவது இதில் நம்ம கேட்கலாங்க ஏங்க நம்ம பாட்டமும் பாட்டம் செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு நான் எப்படிங்க பொறுப்பாவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஒரு கேள்விகள் கேட்குறதும் உண்டு அதுக்கு அதுக்கான உண்மையான பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்காக தாங்க நம்ம இதில் சொல்லக்கூடியது பெரியவங்க அடிக்கடி சொல்லுவாங்க நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம மூணு தலைமுறையை பாதிக்கும்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா நம்ம ஹிந்து தர்மம்ங்கிறது ஒரு வழிகாட்டிங்க அப்போ அந்த இந்து தர்மத்தில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இதை முறையாக நான் சொல்கிறவங்க கடைப்பிடிக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும் சரிங்களா அப்போது நம்ம பிண்டங்கள் போடுறது உண்டுங்க அதே மாதிரி இந்த அமாவாசை திதிக்கு கொடுக்கறது உண்டு அப்போ அந்த மூணு பிண்டங்கள் போடுவாங்கங்க ஒரு பிண்டம் வந்து முதல் பித்ருக்கு போடுவாங்க ரெண்டாவது பிண்டம் ரெண்டாவது பித்ருவுக்கு போடுவாங்க அதாவது அடுத்த தலைமுறையில் உள்ள மூதாதையருக்கு போடுவாங்க மூணாவது பிண்டம் வந்து மூணாவது பித்ருக்கு போடுவாங்க இது போடுறதுக்கான இது ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும் அதுக்கு காரணம் என்ன நம்மளுடைய பெற்றோர் நம்ம பெற்றோரோட தாத்தா தாத்தா அதாவது பெற்றோரோட அப்பா அப்பாவோட தா அப்பா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர்கள் செய்த உண்மையான நல்ல விஷயங்களும் நம்ம குடும்பத்துக்கு வரும் அதே மாதிரி நம்ம வந்து அவர்கள் செய்த கர்மாக்கள் தப்பான சில விஷயங்களும் நமக்கு வரும் அப்போ நம்ம இதுக்கு சரி நம்ம தப்பான விஷயங்கள் இதில் நம்ம நிறுத்திடலாமா அந்த பிண்டங்களே போடாமல் விட்டுட்டா இதனால் நமக்கு இது வராதா அப்படிங்கும்பொழுது பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிக்கலாமான்னா அது தோஷமாகவே மாறும் அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதை ஜாதக ரீதியாக நீங்கள் பார்த்துட்டு எந்த வகையான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத ஜோதிடம் என்பது உண்மையே சரிங்களா ஜோதிடர்கள் வேணால் மாற்று கருத்துக்கள் இருக்கலாமே ஒழிஞ்சு ஜோதிடம் என்பது உண்மையே இது வந்து ரொம்ப காலமாக நமக்கு உண்டுங்க கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றிய மூத்தக்குடி தமிழ்குடிங்கிற மாதிரி அந்த தமிழ் குடி இருந்த காலங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாஸ்திரபடி உள்ளது தான் நமக்கு திருநள்ளார் கோயில் கட்டினது அது நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது சூரியனார் கோயில் அப்போ அந்த பஞ்சாங்கங்கள் என்பது உண்மையே ஜோதிடம் என்பதும் உண்மையே ஜோதிடர்களோட கருத்துக்கள் ஒவ்வொரு கருத்துக்கள் மாறுபடலாமே ஒழிஞ்சு அப்போ ஜோதிட ரீதியாக உள்ள பிரச்சனைகளை வந்து அந்த ஜாதகத்தில் எந்த வகையான சாபங்கள் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுண்டு அதுக்கு கிரக அரசர்கள் அந்த கிரகங்கள் எந்த கிரகங்கள்னால பாதிப்புகள் வருதுன்னு நீங்கள் தெரிஞ்சுண்டு அதுக்குள்ள தேவதாவை வழிபடணும் இப்போ ராகு பகவானால் அந்த பிரச்சனைகள் இருக்குது கேது பகவானால் பிரச்சனை இருக்குன்னா அப்போ கேது காயத்ரியை படிச்சிண்டோ ராகு காயத்ரியை நீங்கள் படிச்சிண்டோ இருக்கிறதுனால மட்டுமே பயன் கொடுத்துருமானா கொடுக்காது அதோட சேர்த்து நமக்கு எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கேத்துன்னு வரும்போது காளி தேவியை வழிபடுறதும் பத்ரகாளியை வழிபடுறதும் விநாயகப் பெருமானை வழிபடுறதும் ராகு பகவான்

பிராரப்த கர்மா அதாவது சஞ்சித்த கர்மாவில் நீங்கள் செய்த பாவங்களாக இருந்தாலும் குறையும் இந்த வழிபாடுகள் மூலமாக அதே மாதிரி இந்த பிராரப்த கர்மாவில் பிராரப்த கர்மானால் நீங்கள் இந்த ஜென்மத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ செய்யக்கூடிய பாவங்கள்னாலேயும் வரும் சில பேர் சொல்கிறது உண்டுங்க அஜிஜோ நம்ம வந்து செஞ்சிட்டோம்னா அவ்வளோதான் கஷ்டப்படுறோம் நம்மளாம் யாரும் கடவுள் கிடையாதுங்க நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பாகிடுது சரி அதுக்குள்ள மன்னிப்பை கேட்டுட்டு அடுத்த வேலைகளை வி ஷுட் கோ மூவ் ஃபார்வர்டு அப்படி இருக்கும் கூடிய காலங்களில் இந்த வழிபாடுகளை செஞ்சுட்டு திருப்பி அந்த தப்புகளை செய்யாமல் நம்ம பார்த்துக்கும் பொழுதும் இந்த வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கும் பொழுதும் இந்த பாதிப்புகள் வந்து படிப்படியாக விலகிடும் அதே போல் உங்களுடைய பித்து அதாவது உங்களுடைய வாரிசுகள் வரக்கூடிய காலங்களையும் தெளிவாக தெல்ல தெளிவாக சொல்லிடுங்க நம்ம எந்த நாட்டில் இருந்தாலும் சரி எந்த ஊரில் இருந்தாலும் சரி நம்மளுடைய கலாச்சாரத்தை மறக்கக்கூடாது எக்ஸாம்பிள் நம்ம பித்ருக்களை மறக்கக்கூடாது நம்ம குலதெய்வத்தை மறக்கக்கூடாது நம்மளுடைய வழிபாட்டு முறைகளை மறக்கக்கூடாது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அந்த பண்பாட்டை விட்டு வெளியே போகிறோமோ நம்ம ஜீன்ஸ் போட்டுக்கலாம் இது போட்டுக்கலாம் கோட் சூட் மாட்டேங்குது பட் இருந்தாலும் நம்ம பண்பாடோடு சேர்ந்து இருக்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய நெகட்டிவிட்டி குறையும் பாசிட்டிவிட்டி ஜாஸ்தியாகுங்கிறதுல அந்த தின்னமான கருத்து வச்சுக்கணும் சரி அதுக்கு வந்து தாந்திரிக ரீதியான என்ன விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இதுக்கு வந்து ஒரு எண்ணெய் தயாரிக்கலாங்க இந்த எண்ணெய் தயாரிக்கும் பொழுது இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா கருஞ்சீரகம் ஒரு நூறு கிராம் எடுத்துகிட்டு கருஞ்சீரக எண்ணெய்னு கேட்டிங்கன்னா கிடைக்குங்க இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அந்த கருஞ்சீரக எண்ணெயை எடுத்து வச்சுக்கிறது அது ஒரு நூறு மில்லி எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி சினமன்னு சொல்லிகிட்டு இருக்குங்க பட்டை பொடி தான் சினமன்னு சொல்லுவாங்க இந்த பட்டை பொடியை இதில் நீங்கள் கலந்துக்கலாங்க இந்த பட்டை பொடியே நீங்கள் கலந்துட்டு அதோட சேர்த்து என்ன பண்ணலான்னா கொஞ்சோண்டு பச்சை கற்பூரத்தை அதில் போட்டுக்கணுங்க இதை போட்டுட்டு நீங்கள் கொதி கொதிக்கணுங்க கொதிக்க விடணுங்க இதோட சேர்த்து நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா இதில் வந்து வெட்டி வேர் இருக்குது இல்லைங்களா இந்த வெட்டி வேரை அதில் கொஞ்சம் போட்டுடணுங்க இந்த வெட்டி வேரை போட்டுட்டு இதை நீங்கள் என்ன செய்யணுன்னா இந்த எண்ணெயாக கொதிக்க வச்சுட்டு இதை வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஒரு வெள்ளி கிண்ணம் இருந்தால் வெள்ளி கிண்ணத்தில் விட்டு வச்சுருங்க அதை ஒரு பாக்ஸில் இல்லைன்னா நம்ம காப்பர் கிண்ணமாக இருந்தால் அந்த காப்பர் கிண்ணத்தில் லிட்டோடு இருக்கிற மாதிரி மூடியோடு இருக்கிற மாதிரி அதில் விட்டு வச்சுருங்க இதை நீங்கள் செய்ய வேண்டிய நாள் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமி நவமியில் தாங்க காய்ச்சணும் அதே மாதிரி நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமி நவமியில் தாங்க இதை எடுத்துகிட்டு உங்களுடைய ரெண்டு காதில் சரிங்களா இந்த காதுக்குன்னு ஒரு சில ஒரு கணக்கெல்லாம் உண்டுங்க சரிங்களா அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்கன்னா இந்த பௌத்திர விரலால் பௌத்திர விரலுங்கிறது இந்த இந்த இதோட நம்ம சுண்டு விரலுக்கு பக்கத்தில் இருக்க மோதிர விரலால் எடுத்து இந்த காதில் இப்படி அப்ளை பண்ணிக்கணுங்க அதே மாதிரி இந்த காதிலையும் அப்ளை பண்ணி விட்டுறணுங்க இதை நீங்கள் ஒரு டூ ஹவர்ஸ் விட்டுட்டு இது பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் தேய்ச்சி விட்டுட்டுங்க இதில் வந்து நீங்கள் டெய்லி நீங்கள் வழிபாடுகள் செய்கிறதோடு சேர்த்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி விநாயகர் வழிபாடு செஞ்சுக்கிறது குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறது உங்கள் ஜாதகப்படி உள்ள இஷ்ட வழிபாடு செஞ்சுக்கிறது இந்த கிரக அரசரனால் எந்த பாதிப்பு வந்ததோ அந்த கிரகங்களோட அதிதேவத்தையை நீங்கள் வழிபாடுகள் செஞ்சுக்கிறது அதோடு சேர்த்துட்டு இந்த எண்ணெயை நீங்க வழிபட்டு நீங்கள் வச்சாவே போதுங்க இதுக்கு நீங்கள் யாரை மனசார நினச்சிக்கணும் சிவபெருமானை நினச்சிக்கணுங்க இந்த சிவபெருமானை நினச்சிக்கும் பொழுது நீங்கள் மனசார நினச்சிக்க வேண்டிய மந்திரம் சிவம் காக்கும் வெல்லும் சிவம் காக்கும் வெல்லும்னு மனசார நினைச்சிண்டு இதை நீங்கள் பண்ணிக்கலாங்க இது எந்த சித்தர் சொல்லி கொடுத்த முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூரார் சித்தர் சொல்லி கொடுத்த முறை இது வந்து இதெல்லாம் வந்து சித்தர்கள் ரிஷிகள் மாமுனிகள் சொல்லி கொடுத்த விஷயங்கள்லாம் வந்து பரிகாரங்கள்ங்கிறது அவங்க செஞ்ச விஷயங்கள் அதே மாதிரி மாதிரி அடுத்தவங்களுக்கு சொல்லி விட்டுட்டு போன விஷயங்கள் காரணம் என்னென்னா தன்னலம் இல்லாமல் அது வந்து ஒரு சுயநலமே இல்லாமல் அடுத்தவங்களுக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக தான் அவங்க விட்டுட்டு போயிருக்காங்க அப்போ இதை நீங்கள் செய்யும் பொழுது இதோட மாற்றங்கள் என்ன தெரியும் இந்த முன்னாடியே அந்த சாபங்கள் இருக்கிறவங்க வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இருள் சூழ்ந்த தன்மை இருந்துட்டே இருக்கும் இருள் சூழ்ந்த தன்மை இருக்கும்னா ஒரு காரியங்களே ஒரு முன்னேற்றமே இல்லாத தன்மைகள் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்த சகலவிதமான தடைகளும் அந்த கல்யாண தடை இருக்கும் வீட்டில் ஒரு நல்ல விஷயமே நடக்காது ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நடந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சுகிட்டே வரும்பொழுதே படிப்படியாக இதெல்லாம் ஒன் டே மேஜிக்லாம் இல்லை ஒரே நாள் கோடீஸ்வரனாயிரலாம் வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி கதையெல்லாம் இதெல்லாம் கிடையாது இதை நீங்கள் விடாமல் செய்ய 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 தொடர்ந்து நீங்கள் செய்ய செய்ய அந்த வாழ்க்கையில் முன்னேற்றங்களை அடையிறதை வந்து நீங்கள் உறுதியாக பார்க்கலாம் இதை நீங்கள் பார்க்கும் பொழுது முதல்ல இந்த பூஜைகள் நீங்கள் செய்யும் பொழுது இதை நான் எத்தனை நவமி அஷ்டமியில் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதை நீங்கள் செய்ய செய்யவே மாற்றங்கள் இருக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றங்கள் தேவையோ அவ்வளோ அஷ்டமி நவமியில் நீங்கள் செய்ய செய்ய மாற்றங்கள் உண்டு இதோட கீழே வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இந்த அஷ்டமி திதியில் என்னென்ன வழிபாடுகள் பண்ணணும் நவமி திதியில் என்னென்ன வழிபாடுகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் நம்ம முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட் நீங்கள் ஸ்ரீதாந்திரிக் ஹஸ்ட்ராஜியில் பார்த்தீங்கனாலே அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும் பார்க்க முடியாதவங்களுக்காக அந்த இதையும் காப்பி பண்ணி நான் கீழே பேஸ்ட் பண்ணி விட்றேன் அந்த வழிபாடுகளையும் நீங்கள் செஞ்சுக்கோங்க அது பெற அஷ்டமியா இருந்தாலும் சரி தேய்பிறை அஷ்டமியாக இருந்தாலும் சரி வளர்ப்பிறை நவமியாக இருந்தாலும் சரி தேய்பிறை நவமியாக இருந்தாலும் சரி இந்த தெய்வ வழிபாடையும் செஞ்சுண்டு இந்த தாந்திரிக பிராய சித்தமும் நீங்கள் செஞ்சிக்கும் பொழுது வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் இது முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது நன்றி சொல்லணும் யாருக்கு அப்படின்னா நீங்கள் வழிபட்ட அத்தனை தெய்வங்களுக்கும் நல்ல நன்றி சொல்லிட்டே வர்றதும் அதே போல் விநாயகருக்கு வழிபாடுக்கு நன்றி சொல்கிறது உங்கள் குல தெய்வத்துக்கு நன்றி சொல்கிறது அதே போல் இந்த பிரயோகங்கள் ஆரம்பிக்கும் பொழுது இந்த பிரயோகங்கள் பண்ணும் பொழுது குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது கூடாதுன்னு சொல்லி இருக்குங்க அதனால நீங்கள் என்ன செய்யுங்க ஒரு ஒரு ரூபா காசோ பத்து ரூபா காசோ உங்க வசதிக்கு எவ்வளோ காசு உங்களால் போட முடியுமோ அதை பக்கத்தில் உள்ள சிவாலயத்துக்கோ இல்லை ஒரு காளி கோயிலுக்கோ உண்டியலில் போட்டு இது என்னுடைய குரு தட்சணை அப்படின்னு சொல்லி நீங்கள் கோயில் உண்டியலில் போட்டுட்டு இந்த விஷயங்களை செய்யும் பொழுது அது வந்து சித்தியாகுங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாதுங்க மா நாளை மற்றும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவம்